அந்தர சுந்தர வாஸ்து சக்திகள் வந்து அந்த கணிக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்து தானம் கொடுக்கும்போது நற்சக்திகள் பெருகும். பகு சீவனம்ன்ற அற்புதமான சக்திகள் அதுக்குள்ளே இருக்கு. இந்த கொய்யாத பழமாகப்பட்ட கொய்யா பழம் எவ்வளோ ஒரு தன்மை பாருங்களேன். அது ஜெய் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, எவரும் கொய்யாத ஒரு பழத்தை கொண்டு ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியம் செய்து அதை தானம் செய்தால் மித்திருஞ்சயம் அப்படின்ன கூடிய ஒரு சக்தியும் அதனுடைய தன்மையினால் பகு சீவனம்ன கூடிய அற்புத ஒரு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பிரபஞ்சத்தில் நிறைய கனிகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த கனியை மட்டும் நம்ம கொம்பினாலேயோ கையினாலேயோ நம்ம வந்து அதை வந்து பறிக்கக்கூடாது. அதுவாக கீழே விழணும். அப்படி கீழே விழும்போது அந்த சுந்தர வாஸ்து சக்திகள் வந்து அந்த கனிக்கு கிடைக்கும். ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மிதந்துக்கிட்டே கீழே வந்து விழும். அப்படிப்பட்ட அந்த கனியை நம்ம ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் செய்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் அப்படி இல்லை அப்படின்னா சனி, இந்த மாதிரி நேரத்தில் அந்த பழங்களை நிறைய நம்ம சேகரித்து ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்து தானம் கொடுக்கும்போது நற்சக்திகள் பெருகும். மனிதனுக்கு தீய எண்ணங்களும் தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது தான் அந்த இல்லத்தில் எதிர்மறையான வேலைகள் வந்து எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை மாற்றக்கூடிய பகு சீவனம் அப்படின்ன கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த கனியினால் நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஒரு பழத்தையும் நம்ம வந்து ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்துக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு அதனுடைய சக்திகள் இருக்குது அப்படின்னா அந்த 5 கிராம் உள்ள அந்த சக்தியை ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒருவருக்கு கிடைக்கும். ஆனால் அதை 4 பாகமாகவோ 2 பாகமாகவோ அதை கட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சக்திகள் 5-5 பிரியாது. ஏன்னா 20 கிராம் இல்லை இல்லையா சக்தி, அதனால். ஆனால் இந்த பழத்தில் பாருங்கள் ஒரு அதிசயம், 5 கிராம் இந்த பழத்தினுடைய சக்தி இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னா இதை 4 பாகமாக நீங்கள் அதை வந்து அறிந்து 4 பேருக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த சக்தியாகப்பட்டது ஒவ்வொரு பாகத்திலும் 5 கிராம் இருக்கும். அதனால தான் இதுக்கு பகு சீவனம்ன்ற அற்புதமான சக்திகள் அதுக்குள்ளே இருக்கு. இது அந்த வாஸ்து சக்திகளோடு இந்த கனி பூமியில் வந்து விழும்போது இதை ஆஞ்சநேயருக்கு நம்ம நைவேத்தியம் செய்யும்போது அந்த நிமிடத்தில் இந்த சக்தியினுடைய தன்மையாகப்பட்டது ஆசீர்வாதம்ன கூடிய அந்த ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் தானம் செய்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நற்சக்திகள் பெருக ஆரம்பிச்சிடுது, தீய சக்திகள் விலக ஆரம்பிச்சிடுது. அதாவது தீய சக்தியினுடைய பார்வையோ தீய எண்ணங்களினுடைய செயல்பாடோ உங்களிடம் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே நிவர்த்தி ஆகிடுது. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய இல்லத்தில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை, நாங்கள் சந்தோஷமாகவே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் இல்லாமல் இருக்கிறோம், இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்படுறீங்க. இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேறு. அதனால தான் இந்த கொய்யாத பழமாகப்பட்ட கொய்யா பழம் எவ்வளோ ஒரு தன்மை பாருங்களேன். அதை கொய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கொய்யா பழத்திற்கு இவ்வளவு சக்திகள் இருக்குது அப்படின்றத சித்தர்கள் அறிந்து வைத்ததுனால இந்த கொய்யா பழத்தை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த மித்துஞ்ச சக்தியும் பகு சீவனம்னா கூடிய அந்த அற்புதமான ஒரு சக்தியும் இதை அறிந்து கொடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு 4 பாகமாக 4 பேர் ஒரு மனிதன் அறிந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 4 பேருக்கும் அந்த பலன் போய் சேருது அப்படின்னும்போது அதனுடைய அற்புதமான தன்மையை அறிஞ்சதுனால இதை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தானத்தை கொடுத்து, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 5 கிராம் போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானத்தின் புண்ணிய பலன்கள் அந்த குடும்பத்தில் 1-4 இப்படி நம்ம எத்தனை கனிகளை கொடுக்குறோமோ அது பல மடங்கு பெருகி அந்த இல்லத்தில்
அனைவரும் சந்தோஷமாக, அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கொத்தர் எதிரியாக நினச்சிட்டு ஒருத்தருக்கொத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் நிம்மதி இல்லாமல் எதிர்மறைகளுடைய சக்திகளின் ஆதிக்கமும் தீய சக்திகளுடைய பார்வையும் இருந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேரும் இதை இந்த கொய்யா பழத்தை கையினாலேயோ ஒரு கொம்புனாலேயோ அதை தட்டி எடுக்காமல் கொய்யாத பழமாக, அதாவது பூமி அந்தர சுந்தர வாஸ்து சக்திகளோட அந்த கனியை எடுத்து ஆஞ்சநேய பகவானுக்கு நைவேத்தியம் செய்து இதை தானம் கொடுத்து உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி எடுத்து சந்தோஷத்தை வாரி அணைத்து வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஸ்ரீராம்.